வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. பூமியில் முதல் விலங்கு தோன்றியது எப்படி என்ற மர்மத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். ஆஸ்திரேலியா தேசிய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் மத்திய ஆஸ்திரேலியாவில் உள்ள பண்டைய வண்டல் பாறைகளை ஆய்வு செய்துள்ளனர். இதில் 650 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே விலங்குகளின் பரிணாமம் தொடங்கியது என்பதை கண்டறிந்துள்ளனர். ஆஸ்திரேலியா தேசிய பல்கலைக்கழக இணை பேராசிரியர் திரு ஜோசன் புரோக் அவர்கள் இது குறித்து விளக்கம் அளிக்கையில், இந்த பாறைகளை தூள் தூளாக்கி அதிலிருந்து பண்டைய உயிரினங்களின் மூலக்கூறுகளை பிரித்தெடுத்தோம். இந்த மூலக்கூறுகள் உண்மையில் இது 650 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மாறியதாக நமக்கு தெரிவிக்கிறது. இது சுற்றுச்சூழல் புரட்சியாக உள்ளது. இந்த மாற்றம் எழுச்சி பூமியின் வரலாற்றில் மிகவும் ஆழ்ந்த சுற்றுச்சூழல் புரட்சிகளில் ஒன்று என தெரிவித்துள்ளார். மேலும் இது நடப்பதற்கு முன்பு பூமியில் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மிகவும் வியப்புக்குரிய நிகழ்வு ஒன்று நடந்துள்ளது. இது ஒரு பனிப்பொழிவாக நிகழ்ந்து பூமியை 50 மில்லியன் ஆண்டுகளாக முடக்கியது. பனி உலகளாவிய அளவில் தீவிரமாக வெப்பமூட்டப்பட்ட பொழுது உருகி ஆறுகளாக ஓடி கடலில் ஊட்டச்சத்துக்களை தோற்றுவித்தன. கடலில் மிக அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் உருவாகின. இது ஆதிக்கம் செலுத்தும் கடல்களில் இருந்து மிகவும் சிக்கலான வாழ்க்கை வாழ்ந்த உலகிற்கு பாக்டீரியா மூலம் மாற்றப்பட்டது. உணவு வலையின் அடிப்பகுதியில் உள்ள இந்த பெரிய மற்றும் சத்துள்ள உயிரினங்கள் சிக்கலான சுற்றுச்சூழல் பரிணாம வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றலை வழங்கியுள்ளன. அதிகரித்து வரும் பெரிய மற்றும் சிக்கலான விலங்குகள் மனிதர்கள் உட்பட பூமியிலேயே உருவாக முடியும் என ஜோசப் புரோக் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.